ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது புளியும் கோகனட்டும் இல்லாமல் ஒரு குழம்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆனியனோட தழை, ஸோ இதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது இந்த குழம்புக்கு. ஸோ இந்த மாதிரி சாலட்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து புளியோ இல்லைன்னா கோகனட் ரெண்டுமே இல்லை நம்ம வீட்டில் இல்லை, ஒரு குழம்பு பண்ணோன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், இது நிஜமாக நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சாலட்ஸ் கிடைக்கல அந்த சீசனில் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயத்தில் நடுவில் நாலு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டொமேட்டோ இருக்கணும். இது நம்ம டொமேட்டோ ஜூஸாகவும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி டொமேட்டோஸ் போட்டு நல்லா வதக்கவும் விடலாம். இது வந்து நாட்டு டொமேட்டோ, இது வந்து வில்லேஜில் இருக்க அக்ரிகல்ச்சர் பண்ணுற அந்த பீப்புள்ஸ் வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டொமேட்டோ ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். டொமேட்டோஸ் கூட வந்து நமக்கு வந்து ஒரு குழம்போட டிஃப்ரென்ஸ் காமிக்கும். இப்போ நாட்டு டொமேட்டோவில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும். இதே வந்து பெங்களூர் டொமேட்டோஸ் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஆர்கானிக்காக இருக்க டொமேட்டோஸ் வாங்கி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது டொமேட்டோ போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெளுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த டொமேட்டோ நல்லா வதங்கணும், ஏன்னா வந்து நம்ம டொமேட்டோ பல்ப் ஊற்ற போகிறது இல்லை. டொமேட்டோ பல்ப் ஊற்றுனிங்கன்னா இன்னும் வந்து அந்த குழம்பு நல்லா கெட்டியாக ஒரு காரக்குழம்பு மாதிரி தெரியும். நம்ம வந்து இப்போ வந்து சும்மா அந்த சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி குழம்பு பண்ணுறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நான் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா வரமிளகாவும் நான் போட போகிறேன். ஸோ வரமிளகாவும் போட்டுக்கிட்டேன். என் வீட்டில் வந்து பாப்பாங்க இருக்கிறதுனால நான் வரமிளகாவோட காம்பு சும்மா ரெண்டு மூணு வரமிளகா மட்டும்தான் கிள்ளி போடுவேன், மற்றது வந்து காம்போட தான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி காம்போடையும் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் தேவையில்லை, பட் வந்து குழம்புல நல்லா பார்க்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் அப்படியே காம்போடையும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். அந்த தக்காளி வந்து நல்லா வந்து அதோடய சாறு வந்து அதில் வரணும், அதனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டால் உங்களுக்கு அதோடய சாறெல்லாம் நல்லா இறங்கும், இஞ்சி பூண்டு போடுறதோட அந்த பச்சை வாசனையும் போயிடும். நல்லா அந்த ஆனியனோட சாலட்ஸ் வந்து நல்லா வந்து வெந்து வரும். இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் பவுடர் ஒரு டீஸ்பூன், இந்து உப்பு தேவையான அளவு. இதில் நம்ம புளியோ இல்லை வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டோ உப்பு போடவில்ல. குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், எதுவுமே நம்ம வந்து புளியோ இதுவோ போட்டதில்லை, அதனால் வந்து கெட்டியாகவே பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் தயிர் இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணோன்னா நல்லா தயிர் ஒரு கப் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்பு நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி இல்லைனாலும் கூட அந்த குழம்போட அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால. நல்லா வதக்கி விடுங்க. அந்த தயிரோட கலரெலாம் மாறி நல்லா குழம்போட கலரே வந்து நல்லா அந்த மஞ்சள் தூளெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கலர் மாறி வரும். இதுக்கு நம்ம எதுவுமே அரைக்கவே தேவையில்லை, அரைக்காமல் ஜஸ்ட்டு கட் பண்ணியே நம்ம இதை முடிச்சிடலாம். கொத்தமல்லி கருவேப்பில நல்லா தூவி விட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி பண்ணோன்னா நல்லா இந்த மஞ்சள் கொம்பை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா இடித்து அரைச்சி போடலாம், நல்லா ஃப்ளேவர் வரும்.
சீரகம் கூட வந்து நம்ம இப்போ பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக முருங்கைக்காய் தொக்கு வச்சுருக்கேன். ஸோ மஞ்சள், சீரகம், குழம்பு மசாலாக்கு தேவையான பொருட்களை அரைச்சி அம்மியில் அப்படியும் போடலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிகிற குழம்புன்றதுனால எல்லாமே பவுடராக போட்டிருக்கேன். சீரகம் பவுடர், குழம்பு பவுடர் இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி